மிசிசிபி அமெரிக்காவிலே உள்ள ஒரு மாகாணம். அங்கே உள்ள பட்டணம் ஹிக்ரி எனப்படும். அதிலே மேயர் தேர்தல் 1993 நடந்தது. சார்லி லூயிஸ் என்பவர் போட்டியிட்டு ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதை அவர் எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போனார். ஆனால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்ற எண்ணத்தில் தன்னுடைய ஓய்வு நாளை கழிக்க ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று விட்டார். அவருக்கு ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவரை எதிர்த்து நின்றவர் 3 கள்ள ஓட்டுகளை போட்டிருக்கிறார் என்று நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்பட்டது. ஆகவே சார்லி 2 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்டது. நீதிமன்ற வழக்கின் முடிவு 2 ஆண்டுகள் கழித்துதான் வந்தது. நான் இதை முழுவதுமாக மறந்துவிட்டேன். 72 வயதாகும் மனிதன் இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சார்லி கூறினார். எனினும் நீதிமன்ற முடிவை பற்றி அவர் மகிழ்ச்சி அடைந்தார். தனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பினை எண்ணி மகிழ்ந்தார். அந்த சிறிய பட்டணத்தின் முதல் கருப்பு நிற மேயரானார் சார்லி லூயிஸ். நான் 2 ஆண்டுகள் காத்திருந்தேன். சட்டம் தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்த இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது என்றும் கூறினார். என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம் என்ற நிலையிலிருந்து நாம் தளர்ந்து போக வேண்டாம். என்றோ ஒரு நாள் தோல்வியை தழுவுவோம் என்று எண்ணுவதை விட வெற்றி மேலானது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கிறிஸ்துவிற்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?